10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதும் வழங்கும் விழா 10 மாணவிகளுக்கு நடிகர் விஜய் விலை உயர்ந்த பரிசு ஒன்றை வழங்கியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் சென்னையில் இன்று கல்வி விருது விழா பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் நடந்து முடிந்த 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தும் வருகிறார். இந்த விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு காலை மதியம் என இருவேளையும் சிறப்பு உணவுகள் ஏற்பாடும் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டது. விழாவுக்கு காலை 10 மணிக்கு வருகை தந்த தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய உரையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடித்துவிட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்க தொடங்கினார். அதன்படி தமிழக அளவில் அதிக மதிப்பெண் வாங்கிய டாப் 10 மாணவிகளுக்கு சான்றிதழ் ஊக்கத்தொகை மட்டுமின்றி வைர கம்பளையும் பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளார் நடிகர் விஜய். இம்முறை 10 மாணவிகளுக்கு வைரக்கம்பல் வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாது, முதலாவதாக 12 வகுப்பில் சாதனை படித்த மாணவிகளான சென்னை மாவட்டம் கொளத்தூர் தொகுதியைச் சேர்ந்த மாணவி பிரதிஷ்டாவுக்கு வைரக்கம்பல் வழங்கினார். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியைச் சேர்ந்த மாணவி மகாலட்சுமிக்கு வைரக்கம்பல் வழங்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த மாணவி துஷிதா லட்சுமிக்கு சால்வை அணிவித்தும் சான்றிதழ் மற்றும் வைரக்கம்பல் வழங்கினார் தளபதி விஜய் அவர்கள். அடுத்ததாக 10 வகுப்பு தேர்வில் சாதித்த தருமபுரி மாவட்டம் கரூர் தொகுதி மாணவி சந்தியாவுக்கு வைரக்கம்பல் வழங்கினார். பின்னர் தருமபுரி மாவட்டம் மரூர் தொகுதியைச் சேர்ந்த தேவதர்ஷினி, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்த காவியஸ்ரீ, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த ஆர் கோபிகா மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முதுகலைத்துறை சேர்ந்த மாணவி காவியா ஜனனி, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த சஞ்சனா உள்ளிட்டோருக்கும் வைரக்கம்பலை பரிசாக வழங்கினார் தளபதி விஜய் அவர்கள். எனவே கடந்த முறை ஒரு மாணவிக்கு மட்டும் வழங்கியதோடு இந்த முறை 10 மாணவிகளுக்கு வழங்கியிருப்பது ரசிகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.